எடுத்துக்காட்டி சொன்ன பதில் சொல்லல. அதே மாதிரி ரசூல்லா பேரில் பொய் சொல்லிட்டார்னு ரெண்டு ஆதாரத்தை கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்லலை. அதே நேரத்தில் வந்து என்னை பற்றி ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், அதை போட்டு தான் நான் சொன்னபடி சொல்கிறார தவிர யார்கிட்ட சொன்னேன், எப்போ சொன்னாராம், கேட்டாராம், சாட்சிகள் இருக்கிறார்கள். ஆதாரத்தோடு என்ன செய்யணும், என்ன விவரத்தோடு எடுத்து வைங்க. என் மீது குற்றச்சாட்டை சொல்லி நீங்க நிரூபிக்கிறதா இருந்தா எல்லா மக்களும் நம்புற மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும். எப்படி சொல்றாரு, சொன்னாராம், புகாரி எவன் எடுத்து பார்க்க போறான் அப்படின்னு சொன்னார்னா அது என்ன செய்யணும், யார்கிட்ட சொன்னோம், அதை எப்படி நிரூபிப்பீங்க, அது அந்த விவரத்தை எல்லாம் என்ன செய்யணும், அதை நீங்க காட்டணும். அதே போல அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல அப்படி இல்லைன்றீங்கல்ல, அந்த ஹதீஸ் அரபி டெக்ஸ்ட வாசிச்சு இந்த பாருங்க ஹதீஸ் வாசகம், அந்த ஹதீஸோட மண் ஆகுது என்னங்க அப்படின்னு போயிட்டார். ஹதீஸ் முழுசா வாசிங்க, சம்பந்தமா என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுல நான் என்னத்தை தவறு செஞ்சேன்னு முதல் சொல்லுங்க, அந்த தவறை எப்படி ஒருத்தர் சுட்டி காட்டினார் சொல்லுங்க, அதை ஆதாரமா வாதமா வைங்க. உள்ள பையன் எப்படிப்பட்ட பித்தலாட்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு இருந்தா சொன்னீங்கன்னா அந்த பித்தலாட்டு நிரூபிங்க. அது மாதிரி சம்சுல்லுகா விஷயமா ஆதாரத்தோட சொல்லுங்க, உள்ளுங்காய் எடுத்து வைங்க, சம்சுல் ஹுதா, சம்சுல் ஹுதா விஷயமாக ஆதாரத்தோட வைங்க. அந்த ஆதாரத்தை வச்சு நான் என்ன செய்யறது, அதுக்கு ஆன்சர் பண்றேன். போனாங்களாம் வந்தாங்க, யார்கிட்ட சொன்னேன், இங்க சொன்னேன், அதை விவரத்தோட வச்சு சொன்னா தான் அதுக்கு பதில் சொல்லும் போது என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் நீங்க தெல்முள்ளு பண்ணது வெளிப்படும். இந்த ஹதசன் ஆவா ஹதசன் இருக்க அதை எடுத்து விளக்கும் போதுதான் இவர் எப்படிப்பட்ட தெல்முள்ளுக்காரர் என்ன செய்வேன், நான் சொல்றதுக்கு அது இன்னொரு ஆதாரம் எனக்கு சேர்ந்துக்கிடுச்சுப்பேன். அது நீங்க விளக்குன பிறகு என்னவாகும், நீங்க தெல்முள்ளு செய்யற ஆளுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமாக அது அமையும். அது ஒன்னாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, ஊம சைத்தான் பாருங்கள், அதாவது திட்டமிட்டு தான் பொய் சொல்றாரு என்பதற்கு, நேத்து சொன்னவர் நிறுத்திருந்தா கூட நான் தவறுதலா சொல்லியிருப்பான்னு நினைச்சிருப்பேன். நேத்து சொல்லும் போது அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஆதாரமே இல்லைங்க. நேத்து சொன்ன எப்படி நீங்க விளங்கணும், ஒருத்தன் பொய்யா சொல்லிவிட்டு அடுத்த நாளைக்கு நிஜமாவே ஹதீஸ்ல இருக்குன்னு வைங்க, உண்மை சொன்னா ஆவானா, நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை அறியாம நானா கையில மடியில போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொல்லிவிட்டேன், சொல்லும் போது நான் ஹதீஸ பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு எனக்கு தெரியும். அடுத்த நாளைக்கு என்ன செய்ய பாக்குற தரச்சா அதிசி இருக்குது, அப்ப நான் வந்து உண்மையாளனா இந்த இருக்கேன்னா, அடி நீ சொல்லும்போது அதிசி இல்ல உனக்கு தெரியாத பொய் தானே சொன்னேன். அப்ப நேற்று கேட்கும் போது நான் பார்க்கல சொன்னேன், அதை கொஞ்சம் ஏற்கத்தக்க பதிலா இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன செய்யறாரு, பிறகு தேடி பார்த்தேன், முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இட்டு கட்டிடுறது, இட்டு கட்டிட்டு அப்புறம் எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடுறது போல இருக்கு. தேடி பார்த்தேன், ரசூலுல்லாஹ் சொன்னதே இப்ப கிடைச்சு போச்சு. இது வந்து தில்லுமுள்ளா நேர்மையா, இது வந்து அறிவார்ந்தவர்களுடைய வாதமா அல்லது வந்து ஏமாத்த வாதமா? சரி அப்படித்தான் பாத்தீங்களே, அதையா வந்து ஹதீஸ்க்கு தாப்புல இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை சொன்னா ஹதீஸ் வேணும்ல, பிக்கு சுன்னாவுல வந்து உள்ள அந்த எந்த அறிவிப்பாளர் வழியாக வருது, அதனுடைய சனது என்ன? அதே மாதிரி கஷ்புல் அசரார்னு சொன்னீங்களே, அது ரெண்டுல உள்ள நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அவர் சொன்ன பிக்கு சுன்னா வந்து என்கிட்ட இருக்கிறது, அந்த இபாரத்தை இருக்கிறது, அவர் சொன்ன கஷ்மீர் அவர்கிட்ட ஆதாரம் கேட்க மாட்டேன். ஆனா இதுல என்ன இருக்குது, அது ஒழுங்கா வாசி அர்த்தம் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை எப்படி நிரூபிக்கணும், அப்படி அதுல இருக்குதா, நபி சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிறதுங்கிறது ஹதீஸ். அதாவது யார் சொன்னா, யார் கேட்டா, யார்ட்டு யார் அறிவிச்சா, எந்த கிதாபில் பதிவு பண்ணிருக்கிறாங்க? பிக்கு சுன்னா நம்ம சமகாலத்தில் உள்ள ஒரு ஆள் எழுதுனது. பிக்கு சுன்னாண்டு 1400 கிதாபு இல்ல, இப்ப மூத்தா போனால அவர் சமகாலத்தில் உள்ள ஒரு ஆள் எழுதி வச்சுக்கிறார் சொல்லப்படுகிறது. இவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். இவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாரோ அந்த மாதிரி எழுதின ஃபிக்கு சுன்னாவுல ஆதாரம் எழுதி வச்சிட்டீங்க. சரி அப்ப ஹதீஸ் ஊம சைத்தான்ங்கிறதுல பொய்யும் சொல்லியிருக்கிறாரு, சொன்ன பொய்யை எப்படியாச்சும் நிலைநாட்டணுங்கிறதுக்கு தேடக்கூடியவரா இருக்கிறார், சொல்லிவிட்டு ஆதாரம் தேடக்கூடியவரா இருக்கிறது என்பதுதான் இதுல இருந்து விளங்குகிறது. நான் வந்து நிறைய ஆதாரங்கள் அவர் அம்பலப்படுத்த வச்சுக்கிறதுனால இதை உள்ள ரொம்ப மேலோட்டமா வச்சுட்டே போய்கிட்டு இருக்கிறேன், தேவைப்படும் வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து இவர் எப்படிப்பட்ட தில்லுமுழுக்காருங்கிறது பாருங்க, அதுகள் தான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதாவது ஃபிக்கு கிதாபில் ஒரு விஷயம் இருப்பதாக நாங்கள் வந்து விமர்சனம் பண்றோம். என்ன விமர்சனம், தொழுகை விஷயத்தில் வந்து சலாம் கொடுக்கறாங்க, தொழுகிறான் ஒருத்தான், தொழுகையை முடிக்கும் பொழுது சலாம் தொழுகை முடிக்கிறோம்ல பேசி அத்தையத்தில் ஓதி முடிச்சுட்டு சோமாரிக்கலாம் முடிக்கலாம், அல்லது என்ன செய்யலாம் தொழுகையும் அது கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன்.
அது போக என்ன இருக்கா, வேண்டும் என்றே தொழுகை முடிக்கிறது அப்படின்னு உங்க கிதாபில் இருக்கு. நான் சொல்றேன், நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன், சொல்றத அவர் மறுக்கிறார். அதை பாருங்க, மறுக்கிறத பாருங்க. அந்த இபாரத்துக்கு அர்த்தத்தை நேரடியாக நான் வாசிக்கிறேன், பொதுமக்கள் மத்தியில் அவர் முன்னிலை வச்சுட்டு வாசிக்கிறேன், உங்க முன்னிலை வச்சு நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதல்ல என்ன சொல்றான்னு பாருங்க. ஒரு மனுஷன் அப்படி சலாம் கொடுக்கிறதுக்கு பகரமா வேற செயல்கள் மூலமா தொழுகையை முடிச்சா தொழுகை கடமையாக நீங்கிறோம், கடமை என்ற ரீதியில் நீங்கிறோம், ஆனால் குறையோடு நீங்கும், தொழுகை நிறைவேறி போயிடும். ஆனா ஒரு வாஜிபுடைய குறை ஏற்படும் வளாக்கி ஏழ்சமும் இப்படி நூல்கள் இருக்குது. ஒருத்தன் காற்றை பிரிய விட்டோ, வாய்மொழியா பேசியோ, சிரிச்சோ, அது அண்ணன் சொல்ற மாதிரி சொன்னா நிறைய சொல்லுனாரு. இந்த மாதிரி தொழுகை முடிச்சான்னு சொன்னா, முடிச்சான்னு சொன்னா தொழுகை முடியாது, தொழுகை நிறைவேறி போயிடும், ஆனால் குறைபாடு உள்ளதா இருக்கும், அதுக்கு குற்றவாளி ஆவா. இது ஒரு சட்டம் இருக்கு. அதுவும் எப்ப காற்றை பிரிய விடுறது வேணும்னே அவனா செய்வானா? ஒரு மனுஷனுக்கு அவசர ரீதியில் அது ஏற்பட்டுருச்சு, சலாம் கொடுக்கிற வரைக்கும் அவன் தாமதிக்க முடியல, இமாமுக்கு பின்னாலே இருக்கிறான், தொழுகை முடிச்சுட்டு ஓடணும்னு அவனும் அவசரம் இருக்குது, அவன் சலாம் கொடுக்கல, வெறும் காற்ற பிரிய விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டான், இவனுடைய தொழுகையுடைய நிலை என்ன? இந்த சட்டத்தை விலக்கி அவர் சொல்றாரு, தொழுகை நிறைவேறி போயிடும், குறையோடு நிறைவேறி போயிடும் அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்கிறார். ஒரு சட்டத்தை சொன்னதை வச்சு அது இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையில ஏற்பட்டால் இப்படி நடந்துக்கலாம்னு சொன்னதை நீ சலாம் கொடுத்தது மாதிரியே இதையும் செஞ்சுக்கண்டு ஈக்குவலா காட்டுறது, இது ஏடாகோடமான அர்த்தம் இல்லையா? ரங்கத்தை மட்டும் வச்சு ஒரு தப்பான அர்த்தத்தை கற்பிக்கிறது, இது முறையா? சரி, இப்ப வந்து ஒருத்தருக்கு முடியாம அவனை மீறி காத்து வந்துட்டா தொழுகை செல்லும் தான் இருக்குதான், வேணும் எவனாச்சும் காத்து விடுவானா? சாதாரண சொன்ன விஷயத்தை எப்படிலாம் திரிக்கிறார் பாருங்க, என்னை பத்தி சொல்றாரு. நான் வந்து அந்த சொன்ன வாசகத்தை வாசிக்கிறேன், ரத்துல் முக்தார் உள்ள வாசிக்கிறேன். தொழுகையிலிருந்து முடித்துக் கொண்டு வரக்கூடிய செயல்கள்ல அல் ஹுரூஜு பிஸ்ஸுன்ஹி, சொந்தமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு வெளியேறுதல். அதுக்கு உதாரணம் காட்டிருக்கிறாங்க சில விஷயம், சலாத்திஹி சலாத்தம்மா ஃபர்லன் அவ் நஃபிலன், அந்த தொழுகையை ஒட்டி இன்னொரு தொழுகையை ஆரம்பித்து விடுவது. எந்திரிச்சு அல்லாஹ் பண்ணு கட்டிட்டோம்னு சொன்ன அவன் அந்த தொழுகை முடிச்சுட்டான்னு அர்த்தம். அவ் யல்ஹக்கன் என்று சிரிப்பது, அம்தன் வேணும்டே காத்து விடுவது, அம்தண்ட வேணும்டே இருக்கிறத சொல்லியிருக்கிறேன், இல்லாத ஒன்ன சொல்லி எப்படி அண்ணன் திருமுள்ளு பண்றார் தெரியுமா? அசாதாரண நேரத்தில் செய்யறதா இது, வேண்டும் என்றே காத்து விட்டால் உட்டு தொழுகை முடிக்கலாம், முறிக்கலாம் அல்ல முடிக்கலாம். அவ் எத்த கல்லமே சோமா இருக்கலான்னு பேசி முடிக்கலாம், அவ் எதுகளை பேசாம எந்திரிச்சு போயிடலாம், அவையும் சல்லிமை போனா போதுன்னு கடைசியா சலான் சொல்லலாம். தொழுகையை முடிக்கிறதுக்கு லாஸ்டா சலாம் என்ன செய்யலாமா? அத்தையா தோதி முடிச்ச உடனே சோமா இருக்கீங்களா போயிட்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு தர் வேணும் வேணும் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்து அத்தையாத்தெல்லாம் முடிச்சோன்னு வேணும், அதார்த்தம் வேணும் வர்றதை விடுறது இல்ல, அடக்கி வச்சுக்கிட்டே இருந்து அத்தையாத்த முடிக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்ட அப்படின்னு கித்தாப்ல இருக்கு. நான் சொல்றேன், நேர்மையானவரா இருந்த செய்யணும், இது விளங்கத்தனமா எழுதிவிட்டாங்க, இது நாங்க ஏத்துக்கிறலன்னு சொல்லணும். ஒரு அநியாயமா எழுதிட்டாங்க, நம்ம அறிவை ஏத்துக்கொள்ளாத ஒன்று எழுதியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் இதை கேட்டா கூட இதை ஒத்துக்கிற மாட்டான், இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கவனக்குறைவுல உள்ள ஆள் தான், விவரம் கிட்ட ஆள் தான் எழுதிருக்கணும் என்று சொல்வார்கள். இத வந்து நியாயப்படுத்துறாரு, இது ஃப்ராடா தெரியல உங்களுக்கு, சூதாட்டமா தெரியல, இது மோசடியா தெரியல, மனிதர்கள் ஏடா கூடமா சொல்றாரு அப்படின்னு சவுண்ட ஒசத்திக்கிட்டு பேசுறீங்களே, இதே மாதிரி தான் அதுலயும் ஒசத்துறாரு, அவ்வளவு சவுண்ட ஒசத்திக்கிட்டு பேசுறீங்களே, இருக்குதா இல்லையா? அவ் யுஹதி அம்தனுக்கு என்ன அர்த்தம்? அது சலாத்த கடைசியா போட்டிருக்கிறீங்க, அப்ப இவர் எந்த அளவுக்கு துணிந்து பொய் சொல்வார் என்பதற்கு இதை ஒரு சான்றாக நான் வைக்கிறேன். அது போக நேரம் குறையிறதுனால ரெண்டு மூணு ஆதாரம் கேட்க வேண்டியிருக்கவர்கிட்ட, அடுத்து சொல்றதுக்கு முன்னாடி சில ஆதாரங்கள் அவற்றை கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு செய்தி அவர் சொன்னார், அதாவது உமர் அலி அல்லாஹ்வுன் சம்பந்தமாக வந்து அவங்க மகன் ரெண்டு சட்டை வச்சிருக்கிற சம்பவம் ஒன்று சொன்னார், அது எங்களுக்கு தேவைப்படுது, அந்த அந்த அதுக்கு ஒரு ஆதாரம் தரணும். அதே மாதிரி வந்து முஆத் அலி அல்லாஹ்வுன் அவர்கள்ட்ட, நீ வந்து என்னைய கபருக்கு அருகில் தான் பார்ப்பாய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த
ஐஜித்திஹாத் சம்பந்தமா வரும்ல, யமனுக்கு அனுப்புவாங்கல்ல, முத்த முதல்ல எடுத்து வச்சார்ல, அதுல என்னை கபருக்கருகில் பார்ப்பாய் அப்படின்னு ரசூல் அவர்கிட்ட சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த லெஃபலுடைய சனதினசேனு அந்த அந்த ஹதீஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஆதாரம் தர வேண்டும். உமருடைய சட்ட சம்பந்தமா சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் ஆதாரம் தர வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல வந்து பதிவு செய்து கொண்டு ரெண்டு ஆதாரம் கேட்டிருக்கேன் வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து வந்து மூணாவதாக நாலாவதாக நாலாவது என்னன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து ஒரு பொம்புளையோட விசாரம் பண்றான், விசாரம் பண்ணி கை மையமா மாட்டிக்கிட்டான், மாட்டினவன சொல்றான் இது பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். அப்ப பொண்டாட்டின்னு சொன்னான்னு சொன்னா அவனை வந்து தண்டிக்க கூடாது, விசாரம் தான். உண்மையில பொண்டாட்டி இல்ல, உண்மையில என்ன இல்ல, அவனுடைய பொண்டாட்டி இல்ல, ஆனால் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னால் அவனை தண்டிக்க கூடாது. வேற ஒருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, லவித்தார் அன்னஹா ஜௌஜத்துஹு, அவன் வந்து என்னுடைய பொண்டாட்டி தான் என்று தாவா செய்து விட்டாலேயே விபச்சார தண்டிக்க கூடாதுன்னு மதுஹபுக்கு தவுல இருக்குதுங்க. இதை நான் சொல்லி கேட்கறேன், எங்க விபச்சாரம் சரி எல்லாரையும் பொண்டாட்டின்னு சொல்லிடுவான், ஒருத்தரையும் தண்டிக்க இயலாத இந்த வார்த்தையை சொன்னா போதும் புரியல, ஆதாரம் கூட பையனத்து தேடவும் கூடாதான், என்ன ஆதாரத்தில் சொல்கிறான்னு கேட்க கூட, அவன் சொல்லிவிட்டான்ல அதான் ஆதாரம், தண்டிக்க கூடாது அப்படின்னு ஃபிக்ஹ் கிதாப்ல இருக்கு, நான் அதை விமர்சிக்கிறேன். அதை என்ன செய்யறாருன்னா, இது ரசூல்லாவே சொன்னாங்கிறது, இத இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ரசூல் ரசூல்லாவே நான் இந்த மாதிரி முன்னாடி அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா ரசூல்ல விட சொல்லிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஃபிக்ஹ் கிதாப்ல இருக்கிற இது அப்புறம் வளர்க்கிறேன்.